ஜனார்த்தனன் கிருஷ்ணன். ஜனார்த்தனன் கிருஷ்ணன், குருஜி ஐயா வணக்கம். ஒருவருக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமைவதற்கு ஆறாம் பாவகம். ஆறாம் பாவகாதிபதியின் ஸ்தான பலம் மற்றும் சுபத்துவ அமைப்பு எவ்வாறு இருத்தல் வேண்டும், மேலும் ஆறாம் அதிபதியின் ஸ்தான பலம் நல்லது அல்லவே, அதை எப்படி பொருத்தி பார்ப்பது விளக்குங்கள். ஏங்க இதை பத்தி நாலு ஆறாம் பாவகம்னே நாலு வீடியோ போட்டிருக்கிறோமே, இப்போது நீங்கள் கமெண்ட் கொடுத்துருக்கிற வீடியோவில் கூட அதைத்தானே நான் சொல்கிறேன். அதாவது விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன்னு சொல்லுவாங்க, அதுதான். சில நேரங்களில் அந்த சலிப்பு வரும், ஆனால் அந்த சலிப்பு வந்தாலும் நான் உடனே அதை ரெஃப்ரெஷ் ஆகிடுவேன். ஏன்னா புரியாதனால தானே கேட்குறீங்க, எனக்கே ஆரம்ப காலத்தில் புரியலை தானே, புரிவதற்கு வருஷங்களாகும். ஒரு கட்டுரையில் நான் எழுதுன மாதிரி ஒருத்தர் வந்து ஜோதிடத்தில் எனக்கு கேட்டால் வந்து ஐந்து வருஷம் அனுபவம் எனக்கு ஜோசியத்தில், எனக்கு வந்து நீங்கள் எழுதுன மாதிரி குரு வந்து 2 டிகிரிக்குள்ளே இருக்கிறாரு, ஆனால் எனக்கு ஆன்மீகத்தில் நான் ரொம்ப இதாக இருக்கிறேன், எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நான் அந்த சனியும் குருவுடைய ஒரு வித்தியாசத்தை விளக்குனேன். அப்போ அதில் சாயகிரகம் சூட்சம நிலைகளில் ஜோதிடத்தில் 5 வருட அனுபவம் என்று தன்னை குறிப்பிட்டு பேசிய ஒருவர் அப்படின்ட்டு 5 இந்து ஒரு 15 இந்து எழுதிருந்தேன், 5 அப்படின்னு எழுதிருந்தேன். அவர்கிட்டே நான் புரிய மாதிரி தான் சொன்னேன். அப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 2011 நடந்தது. 2011 நான் எழுதின சாயாக்கிரகங்கள் கட்டையில் அப்போவே நான் அவருக்கு சொன்னேன், ஃபோனில் அவர் என்கிட்ட பேசும்போது நான் ஒரு 3 நிமிஷம் பேசுறதுனால உங்களுக்கு ஜோசியம் வந்துடாது, என்னுடைய 30 வருட அனுபவத்தை அந்த சம்மந்தப்பட்ட பத்திரிகையில் 3 பக்கம் எழுதுவதாலோ அல்லது என்கிட்ட நீங்கள் இப்போ ஒரு 3 நிமிஷம் ஃபோனில் பேசுறதுனாலோ, அப்படிலாம் ஃபோனில் பேசுனவங்களுக்கு சந்தேக விளக்கங்கள் கொடுத்து கொண்டு தான் இருந்தேன். அப்போ அந்த இன்றைக்கு அந்த 10 வருஷம் இப்போ இல்லையேன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ அதுதான் உண்மை, எந்த நேரத்துக்கும் நேரம் இல்லாமல் போய்விட்டது. ஆக மறுபடியும் இப்போ நாளையிலேருந்து சன் லைஃப்பில் வேற ராசி பலன் தினசரி அரை மணி நேரம் சொல்கிறேன்னு வேற ஒத்துக்கிட்டு ஷூட்டிங் வேற போய்கிட்டு இருக்கு. நாளையிலேருந்து சன் லைஃப்பில் ராசி பலன் வேற வருது. இன்னும் வந்து எனக்கு எப்படி நேரம் இருக்க போகுது, எப்படி என்னன்றதே எனக்கே தெரியல, அல்லது நானே வந்து உடம்பை கெடுத்துக்கிறடான்னு கூட தெரியல, யோசிக்கணும். எதாவது இப்போ திடீர்னு மாலையில மறுபடியும் கட்டுரை ஆரம்பிச்சிச்சு, இது ஒரு 1.5 வருஷத்துக்கு 70-72 இது வரும். ஒரு கட்டுரை எழுதுவதற்கு எழுதுறது என்னமோ ஒரு 3-4 மணி நேரத்தில் எழுதிடுறேன் தவிர, அந்த கட்டுரை பற்றிய விஷயங்களை குறைஞ்சது 3 நாளாவது நான் மனசுக்குள்ள கொண்டு ஊட்டிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இதை என்னை படிப்பவர்கள் கண்டிப்பாக உணர முடியும்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா ஒரு ஆர்டிக்கிளை போகிற போக்கில் எழுதிட்டு போயிடுறது இல்லைன்னா, இன்றைக்கு முதல்ல ஒரு அறிமுகம் கொடுத்து விட்டேன், ஜோதிடம் எனும் ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துட்டேன். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மாதம் நான் இழுத்தடிச்சிட்டேன். இதை என்ன டைட்டில் யோசிக்கல டைட்டில் யோசிக்கலன்னு 1 மாதம் இழுத்தடிச்சிட்டேன். டைட்டில் கொடுத்தாச்சு, திருப்பி கூட ஒரு 2-3 வாரம் தள்ளி போட முடியுமா, இன்னும் இதாக இல்லையேன்ட்டு கடைசியில் விடிய விடிய உட்காந்து எழுதப்பட்ட கட்டுரை தான் அது. நான் வந்து ஒரு 4 பக்கம் மைக்ரோசாஃப்ட் பக்கத்தில் உங்களுக்கு எழுதி அதை வந்து நம்ம ஃபேஸ்புக்லேயும் போடுறோம், யூடியூப்லேயும் போடுறோம்னு சொன்னால், அதற்கு பின்னால் என்னுடைய அத்தனை உழைப்பும் இருக்குதுன்றதை என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நிச்சயமாக தெரியும்னு நான் நம்புகிறேன். ஆகவே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நான் வந்து ஒரு ஆழமாக சிந்திச்சு தான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு இதில் வந்து எனக்கு என்ன வந்துருதுன்னா, ஆறாம் பாவகம்னு சொல்லிட்டு ஆறாம் பாவக சூட்சுமங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டவங்க யார், ஜனார்த்தனன் கிருஷ்ணன், ஏகப்பட்ட இதை போட்டிருக்கிறோம். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இது. இந்த ஆறாம் கீழே என்ன வேறு சில கமெண்ட்டுகளை அதை படித்தேன். எப்படின்னா, பாவத்துவமாக இருக்கும்போது ஒரு நிலைன்றீங்க, சுபத்துவமாக இருக்கும்போது ஒரு நிலைன்றீங்க, ரெண்டுக்கும் சில நேரங்களில் முரண்கள் வந்துடுது. ஆறாம் பாவகம் சுபத்துவமாக இருந்தால் அதில் ஒருத்தர் கேட்டிருக்கிறார், அது படித்தேன், இப்போ மறுபடியும் படிக்க முடியுமான்னு தெரியல. ஆறாம் பாவகம் சுபத்துவமாக இருந்தால் நல்ல வேலைன்னு சொல்கிறீங்க, அப்போ ஆறாம் பாவகம் சுபத்துவமாக இருந்தால் நோயும் வந்துடணுமே அப்படின்னு சொல்கிறார். இதற்குத்தான் அந்த காரக எது எப்போது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்குறேன். தனம் வாக்கு குடும்பம் 2ம் பாவகம், தனம் கிடைக்குமா சொல் பழிக்குமா குடும்பம் அமையுமான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 6ம் பாவகம் கடன் நோய் எதிரி வேலை, கடன் வருமா நோய் வருமா எதிரி வருவாரா வேலை கிடைக்குமா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எல்லாத்தையுமே எளிமையான வீடியோக்களாக போட்டிருக்கிறோம். ஆகவே மீண்டும் ஒரு முறை இதை நீங்கள் செய்யவே மாட்டீங்கன்னு தெரியும், அதனால மீண்டும் ஒரு முறை நான் உங்களை எல்லாரையும் வலியுறுத்தி சொல்வது என்னவென்றால், கேள்வி கேட்பதற்கு முன்பு என்னுடைய சேனலில் குருஜி டிவியில் ஏதாவது ஒரு வகையில் தலைப்பில் இவர் இந்த வீடியோவை போட்டிருக்கிறாரா அப்படின்னு ஒரு முறையாவது பார்த்துட்டு, கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க நல்லா தெரியும், ஒரு முறையாவது பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் போடுங்க, சரியா? சரி, அடுத்ததாக கொஞ்சம் தமிழில் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. வணக்கம் குருஜி, பிரபு பிரபு, தசாநாதனின் நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் எவ்வாறு செயல்படும் விளக்கம் தாருங்கள் குருவே. ஆமாங்க, தசாநாதனுடைய நட்சத்திரங்கள்ல அமர்ந்த ஒரு பாயிண்ட் தான், ஆனால் அது ஒரு எப்போதோ ஒரு இடத்துல தேவைப்படுகின்ற ஒரு பாயிண்ட்.
உதாரணமாக ஒருவருக்கு ராகு திசை நடந்து கொண்டிருந்தால் அந்த ராகுவின் சதய திருவாதிரை சுவாதி நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகம் எவ்வாறு செயல்படும், இது ஒரு பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். இதை கூட நான் வந்து அட்மினிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு சரியான நேரத்தில் எனக்கு கமெண்ட்டுகள் வரும்போது இதையும் சேர்த்து அனுப்புவாங்க. தசாநாதனுடைய நட்சத்திரங்களில் எந்த கிரகம் அமர்கிறது, அந்த கிரகத்துடைய பலன் எப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இதை நீங்கள் சரியான இடத்துல சொல்லியிருக்கிறீங்க. யார் நீங்கள்? பிரபு. பிரபு உங்களுக்கானது ஒரு தனி வீடியோவா, இதை நான் அட்மின் கவனத்தில் எடுத்துக்குவாங்க, இதை எனக்கு அனுப்புவாங்க, நான் பார்க்குறேன். சரியா? அடுத்து அடுத்ததாக ஆடி வெள்ளி அப்படின்றவங்க அதே வீடியோவில் கேட்டிருக்கிறீங்க. என்ன நாம வீடியோ போட்டோம் அப்படின்னா, மிதுன லக்னத்திற்கு குரு சுக்கரன் செவ்வாய் இங்கே நீச்சமானா, எங்கே செவ்வாய் நீச்சமானாலும் அதோட சுபத்துவம் கட்டிட தொழில் அமையும் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்க, ஐயா இங்கே குரு செவ்வாய் சுக்கரன் இணைவில் செவ்வாய் மட்டுமே சுபத்துவம் என்றால் குரு சுபத்துவம் இல்லையா, குருவின் காராக தொழில் அமையாதா, குரு தான் பாவத்துவம்னே சொல்லிடுறமே, சுபத்துவம் பாவத்துவத்தை புரியாதனால வர்ற கேள்வி ஆடி வெள்ளி. எங்கே ஒரு கிரகம் ஒரு பாவத கிரகத்தை சுபத்துவப்படுத்துகிறதோ அங்கே தான் வலுவிழக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த இடத்துல குரு பாவத்துவம் தான் அடைகிறார். குரு பாவத்துவம் தன்னுடைய ஒளியை இழந்து இன்னொரு இடத்த இன்னொரு கிரகத்தை சுபத்துவப்படுத்துகிறார் அப்படின்றதான் உண்மை ஆடி வெள்ளி. ஆகவே ஜோதிடத்தில் என்ன படிநிலையில் இருக்கிறீங்க என்ன பாருங்க. சரியா? சரி, அடுத்து அடுத்ததாக லோகுவரன் வணக்கம் சார், ஆறாம் அறிவதி ராசிநாதனாக வந்து தசை நடத்தினால் என்ன பலன் தருவார், உதாரணமாக மிதுன லக்னம் மேஷராசி அல்லது விருச்சிக ராசி. ஆறாம் அறிவதி ராசிநாதனாக வரும்போது சிரமங்களை குறைத்து தருவார். ராசிநாதன் அப்படிங்கிற பலன் அங்கே தூக்கி நிற்கும். அவருடைய ஆதிபத்திய பலன்களை குறைத்து கொண்டு நல்லா அந்த பாயிண்டை புரிஞ்சுக்கங்க. இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இந்த நேரத்தில் விருச்சிக லக்னத்திற்கு எப்பவுமே ஒரு பலன் சொல்லும்போது அவர் அட்டமாதிபதியாக அவர் அட்ட நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. போகிற போக்கில் தான் கேட்டு போறீங்க, ஆனால் இது ஜோதிடத்தில் ஆர்வம் இல்லை, ஜோதிட பலன் சொல்ல நினைக்கும் அனைவருக்குமே புரிகின்ற ஒரு 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 பாயிண்ட்டை வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதினு வச்சுக்கிறேன், ஆறு எட்டை நீங்கள் கேட்குறது லோகுவரன் ஆறாம் அதிபதி ராசிநாதனாக வந்து தசை நடத்தினால் என்ன பலன் தருவார், உதாரணம் மிதுன லக்னம் மேஷராசி அல்லது விருச்சிகராசி. இங்கே மேஷராசின்னு வந்துட்டு அவர் ஆறாம் அதிபதியாக பலன் தர மாட்டார், பதினொன்றாம் அதிபதியாக தான் பலன் தருவார். விருச்சிகராசி தான் கரெக்ட், எட்டாம் அதிபதினு கூட வச்சுக்கலாம். ஆறு எட்டாம் அதிபதிகள் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். உதாரணமாக விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை வரக்கூடாதுன்னு, போன லைவ்ல விருச்சிகராசிக்காரங்க மிதன ராசி விருச்சிக லக்னக்காரங்க மிதன ராசிக்காரங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க, அவங்க அவ்வளவு பேருக்குமே நான் புதன் நல்லது செய்யும்னு சொன்னேன். ஏன் நல்லது செய்யும்னு சொன்னேன், புதன் இங்கே ராசிநாதனாக வருகிறார். ஆக ஒரு கிரகம் ஆறு எட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அது ராசிக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது, ஒரு கிரகம் ஆறு எட்டிற்கு அதிபதியாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த விதமான மறைமுக பாவத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லப்பட்ட எவ்வித மறைமுக கெட்ட ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகம் ராசிக்கு அதிபதியாகும் பொழுது அங்கே ராசியின் பலனைத்தான் லக்னாதிபதிக்கு அடுத்தவராக அவருக்கு நன்மை செய்கின்ற பலனைத்தான் செய்யுங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வர்றாருல, அப்ப என்ன நடக்கும், ரிஷப லக்னம் ஆறுக்குடையவராக சுக்கிரன் வருவார், விருச்சிக லக்னம் ஆறுக்குடையவராக இவர் வருவார். லக்னமும் லக்னாதி அந்த இடத்துல லக்னாதிபதியோ லக்னாதிபதி எந்த பாவகத்தோடு அதிகம் தொடர்பு கொள்ளுகிறார் அப்படிங்கிற அமைப்பை வைத்து தான் நீங்கள் அந்த இடத்துல இது பண்ணணும். இதுக்காகத்தான் ரிஷப லக்னக்காரர்கள் ஆறாம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் நிலையில் ரிஷப லக்னக்காரர்கள் தானே குழிவெட்டி தானே குழிவெட்டி தானே உள்ளே போய் படுத்து கொண்டு தானே மண்ணையும் எடுத்து மூடிக்கொண்டு தானே சமதளப்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான அமைப்புகளில் ஜோதிடத்தை இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும்னு இல்லை, பலன் பாருங்க கரெக்டா இருக்கும். ரிஷப லக்னம் சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறார், சுக்கரதசை ஆரம்பிச்சிருது, சந்தர்ப்பங்களை நழுவு விடுவார். அதுக்கு தான் உதாரணமா ஒரு ஒரு மாதிரியா சொல்றேன், தானே புளி வெட்டிக்குவார், தானே உள்ளவை படுத்துக்குவார், தானே வேற யாருமே தேவையில்லை, ஏன்னா அவர் தானே லக்னாதிபதியா, அவரே லக்னத்திற்கும் மாறுக்க முடியவர், அவரே போய் படுத்துக்கிட்டு அவரே மண்ணை போட்டு முடிக்குவார். தன்னுடைய செயல்களால் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்பவர்கள் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வர்றவங்க. சரி, ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று, அந்த லக்னாதிபதி கிரகம் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதா அல்லது லக்னத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதா என்பதை பொறுத்து இந்த பலன் மாறும். இதுதான் பாயிண்ட்டு. ஆக இப்போதைக்கு நீங்கள் கேள்வி கேட்ட அமைப்பில் லோகுவரன் ஆறாம் அதிபதி, இதுல லக்னாதிபதி வேற இது வேற, ஆறாம் அதிபதி ராசிநாதனா வந்தா அந்த இடத்துல ராசியின் பலன்கள் தான் தூக்கலாக நடக்கும். மிக முக்கியமாக
ஆதிபத்திய பலன்களை குறைத்து காரக பலன்களை அதிகமாக செய்வார். ஆறாம் ஆதிபத்திய கெட்ட பலன்களை அவர் அந்த ராசிநாதன் குறைத்து கொண்டு அவருடைய காரக பலன்களை அதிகமாக செய்வார். விருச்சிக லக்னத்திற்கு புதன் தசை வருகிறது. எட்டாம் இட அசிங்கம் விருச்சிக லக்னத்திற்கு புதன் தசை வருது. அவர் மிதுன ராசிக்காரராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு? இப்போது நான் சொன்ன எட்டாம் இட ஆதிபத்திய பலன்களை குறைத்து கொண்டு காரக ஆதிபத்திய பலன்களை குறைத்து கொண்டு காரக பலன்களை அதிகமாக செய்வார். அந்த எட்டாம் இடத்தின் காரக பலன்கள் இருக்கு இல்லையா, அந்த காரக பலன்கள் புத்திசாலித்தனம், அவர் ராசியினுடைய அமைப்பு. அந்த காரக பலன்களை வந்து அவர் கூட்டி கொடுப்பார், அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதான் அமைப்பு. இந்த ஆறாம் இடத்த அதிபதி வருகிறார் அப்படின்ற போது கால்குலேஷன்ல நாம் நிச்சயமாக அந்த ராசிக்கு அதிபதி என்கிற அமைப்புல தான் பலன் நடக்கும், பலனை எடுக்க வேண்டும். சரியா? குமரன் குரு, வணக்கம் குருஜி. 1-8 பாவகம் ஆயுள் ஸ்தானம் தானே, ஆனால் பெண்களுக்கு எவ்வாறு மாங்கல்ய ஸ்தானம் ஆகிறது? இந்த பெண்களுக்கு எவ்வாறு மாங்கல்ய ஸ்தானம் ஆகிறதுன்றது இனிமே இதெல்லாம் வராது, காலத்திற்கேற்ப தான் இது சொல்ல வரணும். நானே இப்ப குறைத்து கொண்டு வருகிறேன். ஏன்னா கணவன் என்பதே இப்போது வேறு விதமான இதுல வந்துருச்சு. 30% ஒரு கணவன் இல்லை அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன் தான் அனைத்தும் அப்படின்னு பெண்களுக்கு படிக்க விடாம பெண்களை வந்து அமைக்க போட்டு கொண்டிருந்த சமூகத்துல, பெண்களின் மாங்கல்ய ஸ்தானம், மாங்கல்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட சமூகத்துல, உடன்கட்டை ஏறிய சமூகத்துல சொல்லப்பட்ட சில விஷயங்கள் அதெல்லாம். இப்ப உடன்கட்டை எல்லாம் அதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாது. அது ஒரு சுருக்கமாவே சொல்லிடுறேன். காலுக்கு சிறப்பு பொருந்தலைன்னா காலனியை கழட்டி விடுகின்றதை போல சம்பாதிக்க ஆரம்பித்து விட்ட சொந்தக்காலில் நின்று விட்ட பெண் வந்து நிச்சயமாக கணவனை உதறுவதை வந்து அவள் வந்து இது பண்றதே இல்லை. அப்ப அது போன்ற சமூகத்துல நீங்க பழைய மாதிரி எட்டாம் பாவகம் மாங்கல்யஸ்தானம் 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 புரிஞ்சு விடக்கூடாது. யார் இப்ப மாங்கல்யம் போடுறாங்க? ஆயினும் அந்த கலாச்சாரத்தில் இன்னும் நீட்டித்து கொண்டு வருகின்ற நம்முடைய இவர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள், நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும்னாலும் பெண்ணின் மாங்கல்ய ஸ்தானம் 8, அதாவது பெண்ணின் கணவருடைய ஆயுள் ஸ்தானம் 8 படிப்படியாக எப்படி ருது ஜாதகம் வழக்கொழிந்து போனதோ, வயதுக்கு வருகின்ற ஜாதகத்தை வைத்து படன் பார்ப்பது எப்படி வழக்கொழிந்து போனதோ, அதை போலவே இதுவும் ஒரு நாள் வழக்கொழிந்து போயிடும். சரியா? 2, நீச்சன் காரகோ பாவனாஸ்தி செய்வாரா? செய்வார். நீச்சனா இருந்தா பங்கமா இருந்தா பாவஸ்தே காரகோ பாவனாஸ்திக்கு ஒரே விளக்க சுபத்துவங்க, சுபத்துவம் அடைந்திருந்தால் காரகோ பாவனாஸ்தி செய்ய மாட்டார். 3, 7 விட 11 வளர்த்தால் தாமத திருமணம் பரிகாரமா? தாமத திருமணம் பரிகாரமானா சொல்ல வேண்டாம். அதாவது நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், தெர் இஸ் நோ சஜக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜியில் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு இல்லை, எது நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அஸ்ட்ராலஜி. இது நடக்குமா அது நடக்குமா, இதை தவிர எது அது 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 செய்யலாமா இதை செய்யலாமா நிச்சயமாக இல்லை. ஆகவே பரிகாரம் தாமத திருமணம் 7 விட 11 வலுத்தா தாமத திருமணம்னா அது தாம்பத்திய சுகம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும்போது அது ஒன்று 7 வேலை செய்யாது 11 வேலை செய்யாது. தாம்பத்திய சுகம் எப்போது கிடைக்கின்றதை பொறுத்து தான். சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது, 30-35 கல்யாணம் ஆகியும் திருப்பி உடனே 6 இன்னொரு கல்யாணம் பண்ண போறவங்க இருக்கிறாங்க இல்லையா. ஆகவே பரிகாரமானலாம் வந்துடாதீங்க, எது நடக்குமோ அது நடந்தே தீரும். அந்த பாவக ஆதிபத்திய காரக சுபத்துவத்தை பொறுத்து. சரி, உபய லக்னங்களுக்கு லக்னத்தில் நிற்கும் ராகு கேது கேந்திராதிபத்திய தோஷத்தை நீக்குமா? நிச்சயமாக. பாவத்துவம் எங்கே இருக்கிறதோ அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் இல்லையே. உபய லக்னங்களுக்கு லக்னத்தில் நிற்கும் ராகு கேது கேந்திராதிபத்திய தோஷத்தை நீக்குமா? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் இதை ஏன் இப்படி பதில் சொன்னா, லக்னத்துல ராகு கேதுகள்னா 7 இடத்துல இன்னொன்று நிற்கும். லக்னத்திற்கு கேந்திராதிபத்திய தோஷமே கிடையாது. லக்னம் கேந்திரமும் அல்ல கோணமும் அல்ல. கேந்திரங்கள் எனப்படுவது 4, 7, 10 லக்னம் இல்லை. நான் சில நேரத்தில் சொல்ல மாட்டேன். கேந்திரங்கள் என்பது 1, 4, 7, 10 கோணங்கள் என்பது 1, 5, 9 ஒன்று எனப்படும் லக்னம் ரெண்டுக்கும் பொதுவானது. லக்னத்தில் ஒரு கிரகம் கேந்திரத்தில் இருக்குதா கோணத்தில் இருக்குதான்னு எப்படி சொல்லுவீங்க? ரெண்டுமே கிடையாதுன்னு தானே ஜோதிடம் சொல்றது. ஜோதிடமே முரண்களின் மேலே தானே உட்காந்துருக்குன்னு அடிக்கடி சொல்றேன். அந்த அமைப்பில் லக்னம் என்பது கேந்திரமும் இல்லை கோணமும் இல்லை. இப்போது நான் பதில் சொல்வது, லக்னத்தில் ராகம் தான் 7 கேது இருப்பேன். 7 கேந்திராதிபத்திய தோஷத்தில் ஒரு ஜாதகம் அங்கே போய் ஒரு சுபகிரகம் போய் 7 ராகு கேதுகளோட சேர்ந்துருச்சுன்னா அங்கே கேந்திராதிபத்திய தோஷமே கிடையாது. கேந்திராதிபத்திய தோஷம் பாவத்துவத்தோடு இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. சரியா? சரி, அடுத்து ஒருத்தவங்க கொடுத்துருக்கிறீங்க, குருஜி அவர்களுக்கு வணக்கம். தங்கள் கட்டுரை படிப்பதற்காக முதல் முறையாக இன்று மாலை மலர் வாங்கி படித்தேன். நன்றி குருஜி, ரொம்ப நன்றிமா. சரி, அடுத்து மாலை மலர் கட்டுரைகளை எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தெரியுது. வேல் சிவா, வணக்கம் ஐயா. 6 அதிபதி சுபத்துவம் அடைந்தால் 6 இடத்தின் சுப விஷயம் நடக்கும்னு சொன்னீங்க, இன்னைக்கு கெட்ட பழக்கம் நடக்கும்னு சொல்றீங்களே,
இதுதான் விடிய 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 ராமாயணம் சீதைக்கிராமன் சித்தப்பா. வேல்ராஜா வேல் சிவா வணக்கம் ஐயா. ஆறாம் அதிபதி சுபத்துவம் அடைந்தால் ஆறாம் இடத்தின் சுப விஷயம் உண்மை. ஆனா இன்னைக்கு கெட்டப்பல நடக்கும்னு சொல்றீங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாருங்க, திரும்ப திரும்ப அந்த வீடியோவை பாருங்க, கொஞ்சம் புரியும். சரியா, கீழேயே கண்ணன் ஐயப்பதாஸ், மிக தெளிவான விளக்கம், அருமை, நன்றி குருஜி. ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்குது, ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். சரியா, சரி. கார்த்திக் பி, வணக்கம் குருஜி, வணக்கம். லக்னாதிபதி குரு ஒன்று அதிபதி மூன்றில் லக்னாதிபதி குரு மற்றும் ராசிநாதன் சுக்கிரன் தசாபக்தி விளக்க வேண்டும். இதுவே நல்ல நேரமா? ஒன்று அஞ்சு தசாபக்தி, ஒன்று ஒன்பது தசாபக்தி, இதுவே நல்ல நேரமா? நல்ல நேரம் அப்படிங்கிறத வந்து இதை இதோட இதை இதை வந்து கூட சொல்லலாம். நல்ல நேரம்ன்றது ஒன்று அஞ்சு ஒம்பது கலந்தது தான். ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் அப்படின்றது ஒன்றாம் அதிபதி தசை, ஐந்தாம் அதிபதி புக்தி, ஒன்பதாம் அதிபதி அந்தரம். ஒன்று ஐந்து ஒன்பது எந்த இடத்துல கலக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒன்று ஐந்து ஒன்பதில் நல்ல நேரங்கள் கண்டிப்பாக ஒருவருக்கு வந்தே தீரும். அதே நேரத்தில் அவைகள் சுபத்துவமாக இருக்கிறதா? லக்னாதிபதி பாபத்துவமாக இருந்தால் அவங்கள வந்து எந்த விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்காமல் வெள்ளக்கரைத்த நீராக சில விஷயங்களை செய்வார். ஆகவே எது நல்ல நேரம் ஒரு ஜாதகத்தில் அப்படின்றத நீங்கள் உணர்றதுக்கு சுபத்துவ அமைப்புகளை தான் வந்து நீங்கள் கொண்டு வரணும். எந்த இடத்துல அதிகமான சுபத்துவ அமைப்புகள் இருக்கிறதோ, சுபவழி தத்துவத்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். குரு சித்திரன் சுபகிரக சேர்க்கை சுபத்துவம் மட்டுமே இருக்கின்ற ஒரு தசாபக்திகள், ஆறு அவயோக தசாபக்திகளை சம்பாரிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஆறு மூன்று ஒரு அவயோ ஒரு லக்னத்தின் அவயோக கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் போய் உட்காந்து சுபத்துவமாகி இருந்தால் அந்த திசையில் நடந்தாலே அவர்த்தம் கோடீஸ்வரம் குபேரணானெல்லாம் எவ்வளோ இருக்கிறாங்க, அதுக்கான ஜாதகங்களும் இருக்குது. அடுத்து விளக்கிற போது இந்த விஷயங்களில் கெட்டவர்கள் திசையில் கெட்ட வழிகளில் எப்படி சம்பாரிச்சாங்க, நம்ம கண்ணுன்னே பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க. சில பேரை வந்து வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா சில ஜாதகங்கள்லாம் நான் வந்து உதாரணமாக சொன்னால் கீழேயே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க. அந்த அளவுக்கு டக்குன்னு ஒரு டேட்டா பர்த்து கொடுக்காம இப்படி இப்படின்னு கொடுத்தா கூட இன்னார் ஜாதகம்னு நான் ஒருத்தருடைய ஜாதகத்தை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவருடைய ஜாதகத்தை ஏதோ ஒன்று இந்த ஜாதகத்தில், ஏன்னா அவர் லைன் லைட்லேயே இல்லாதவர், இவரை வந்து கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருந்தா வந்திருந்த ஒரு நூறு இரநூறு கமெண்ட்டில் ஒருத்தர் அவர் இன்னார்னு துல்லியமாகவே கொடுத்துருந்தார். அப்போ தெரிகிறவர் தானே, அப்போ எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? ஆகவே ஒரு நல்ல ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் சுபத்துவமாக இருந்தால் தான் நல்ல பலன்களை தருவாங்க. அதே நேரத்தில் அவையவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல நேரம் நல்ல தசாபக்தி அப்படிங்கிறதுல மூன்று ஆறு பத்து பதினொன்று நான் நட்பு நிலைன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த நட்பு நிலைகளில் இருக்கும்போது கூட அவர்கள் அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற நேரங்களில் கோடிக்கணக்கான அவயோக, சரி இதையே வேற உதாரணமாக சொல்கிறேன். என்னுடைய நண்பர்னு ஒருத்தரை வந்து அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, சிறு வயது நண்பர், இன்றைக்கு மிகப்பெரிய பெரும் கோடீஸ்வரராக இருக்கிறார். அவர் துலா லக்னத்தைச் சேர்ந்தவர். இப்போ நீங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்கள் கேட்டது என்னன்னா, ஒரு நல்ல தசாபக்தி, ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபக்தி அப்படிங்கிறது ஒன்று ஐந்து ஒம்போதா, ஒன்று ஒன்பது அஞ்சா அப்படின்லாம் கேட்குறீங்க. பெருங்கோணம்னு சொல்லப்படக்கூடியதும் பெருங்கேந்திரம்னு சொல்லப்படக்கூடியதும் ஒன்பது பத்தாம் பாவகங்கள், அதுதான் நம்ம தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம். அப்போ அந்த தர்மகர்மாதிபதிகளுடைய தசை நடக்கும்போது அதில் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கற்றையில் எழுதியிருக்கிற பாருங்க, தர்மகர்மாதிபதிகளுடைய சுபத்துவமான தர்மகர்மாதிபதிகளுடைய தசையில் நன்மைகளை அனுபவிக்காத மனிதனே இல்லை. அப்போ பெருங்கேந்திரம் பத்து, பெரும் கோணம் ஒன்பது, சுபத்துவமாக இருக்கும்போது நல்லவைகள் நடக்கும்போது நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அதற்கு எல்லாத்திற்கும் விதி இருக்கிறது, அனைத்திற்குமே விதிவிலக்கு இருக்குமே. என்னுடைய நண்பர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் வந்து அவருடைய ஜாதகத்தை பொது வழியிலேயே போட்டிருக்கிறோம். என்னுடைய பாவக்கிரகங்களின் சூட்சும தேரிக்கு இவருடைய ஜாதகத்தை நான் வந்து முதன்முறையாக பாவக்கிரகங்கள் எப்போது நன்மை செய்யும், இப்போ கூட நீங்கள் தமிழில் பாவக்கிரகங்கள் எப்போது நன்மை செய்யும்னு தமிழில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் நேராக என்னுடைய பிளாக்குக்கோ வெப்சைட்டுக்கோ தான் போய் அந்த கட்டுரையில் தான் போய் முடியும். அதை பார்த்தீங்கன்னாலே அதில் ஒரு ஜாதகம் கொடுத்துருப்பேன். அவர் தன்னுடைய மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான கோடிகளை, இன்றைக்கு அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய இருக்கிற அமைப்பில் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்க வைத்தது அவர் துலா லக்னம். குருதசையில் தான் சம்பாரிச்சார், குருதசையில் தான் சம்பாரிச்சார். துலாம் லக்னத்திற்கு நான் வரக்கூடாது என்று சொன்ன அந்த குருதசையில் தான் அவர் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தலத்தினை அடைந்தார். இங்கே ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது தசையே வரலையே. துலாம் லக்னத்திற்கு நான் வரக்கூடாது என்று சொல்லுகின்ற ஆறாம் அதிபதியான குருவின் தசையில் நான் அறிந்த இந்த மிகப்பெரிய பணக்காரர் குருதசை ஆரம்பித்த உடனேயே அந்த பதினாறு வருடங்கள் முடியும் பொழுது அவரை நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாக்கி அடுத்து வர இருக்கின்ற சனிதசைக்கான யோகாதிபதி இல்லையா, அந்த சனிதசைக்கான ஒரு மிகப்பெரிய தளத்தை அமைத்து கொடுத்தது. ஆக இதுதான் உண்மை. எந்த தசையாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்க வேண்டும்.
அதற்கான விதிகள் முழுக்க முழுக்க நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எவை எல்லோருக்கும் இப்ப நீங்க ஆரம்பத்துல இந்த கமெண்ட்ல அம்பானியை பத்தி கேட்கும்போது நான் சொன்னது மாதிரி விதி விதிவிலக்கு 90% விதியின்படி நடக்கும், 10% சில அவதார நிலைகளுக்கு விதி விலக்குகளின்படி நடக்கும் அப்படிங்கறதான் உண்மை. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.